வணக்கம். புதுவை ஆளுநர் மாநில மக்களுக்கு சுதந்திர திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்திய திருநாட்டின் 76வது சுதந்திர நாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்நியர் ஆட்சியில் இருந்து நாடு விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்ற தருணத்தில் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வல்லரசாக, தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருகிறது. இதனை கொண்டாடும் விதமாக பாரத பிரதமர் ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் கொண்டாட்டங்களை அறிவித்தார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கும் தேசிய கொடிக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்ற ஹர் கர் திரங்காவை முன்வைத்தார். இந்த சுதந்திர நாளில் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் அனைவரையும் போற்றுவோம். வீடுதோறும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை தேசப்பற்றி வெளிப்படுத்துவோம். வாழிய பாரத மணி திருநாடு. இவ்வாறு ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுவை காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் இலவசமாக தேசிய கொடியினை வழங்கினார். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர அமுத திருவிழாவை முன்னிட்டு புதுவை காமராஜர் நகர் தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பொதுமக்களுக்கு இலவசமாக தேசிய கொடியை வெங்கடாநகர் தமிழ் சங்க வளாகத்தில் உள்ள தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். அப்போது அவர், நமது தேசிய கொடியை ஒவ்வொருவர் வீட்டிலும் ஏற்றி நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்றும் அவர் அப்போது பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள், முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுவை மாநில மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். 75வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் புதுவை மாநிலத்திலும் இந்த பெருவிழா மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மண்ணாடிப்பட்டு, திருக்கனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நாட்டின் 75வது ஆண்டு சுதந்திர விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி தேசம் முழுவதும் அனைத்து இல்லங்களிலும் 3 நாட்களுக்கு தேசிய கொடி ஏற்றி வைக்க வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் புதுவை மாநிலத்திலும் அனைத்து வீடுகளிலும் 3 நாட்களாக தேசிய கொடிகள் அவரவர் இல்லத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், மாநில அமைச்சர்கள், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மாநில மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து செய்திகளை தெரிவித்துள்ளனர். புதுவை அனுபவ் வித்யாசிரம் உயர்நிலை பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அனுபவ் வித்யாசிரம் உயர்நிலை பள்ளியில் 75வது சுதந்திர தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கல்வித்துறை அதிகாரி ராமலிங்கம் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். இதில் பள்ளி தாளாளர், முதல்வர், ஆசிரிய ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினர் ராமலிங்கம் தேசப்பற்று பற்றியும், சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட தியாகிகள் பற்றியும் மாணவர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினர். பின்னர் ஆசிரியர்கள், மாணவர்கள் மனித சங்கிலியாக உருவாக்கி தேசிய வரைபடத்தை வெளிப்படுத்தியது பலரையும் வியக்க வைத்தது. சரோஜ் நாராயணசாமி மறைவுக்கு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வருத்தம் தெரிவித்து இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், அகில இந்திய வானொலியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பிரபல தமிழ் செய்தி வாசிப்பாளர் சரோஜ் நாராயணசுவாமி காலமானார் என்ற செய்தி வருத்தத்தை தருகிறது. வானொலியில் முதல் தமிழ் செய்தி வாசிப்பாளரான இவர் தனது கம்பீரமான குரலால் எல்லோரும் மனதிலும் இடம் பிடித்தவர். ஆவணப்படங்கள் இயக்குவது, மொழிபெயர்ப்பு செய்வது உள்ளிட்ட பணிகளையும் இவர் செய்து வந்தார்.
அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இவ்வாறு புதுவை மற்றும் தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர் பேரணியை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து இனிப்பு வழங்கி மாணவர் பேரணியை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தனர். முன்னதாக தாரை தப்பட்டைகள் முழங்க குதிரை அணிவகுப்புடன் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் தங்கள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி அரியாங்குப்பம் மேரி தெரு, பூரணாங்குப்பம் வீதி, வீராம்பட்டினம் சாலை, அரியாங்குப்பம் மார்க்கெட் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று மீண்டும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை வந்தடைந்தது. இந்த விழிப்புணர்வு பேரணியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மாணவியர்கள், அரியாங்குப்பம் முன்னாள் மன்ற தலைவர், முன்னாள் மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், ஆசிரியைகள், மாணவர்கள், மாணவியர்கள், அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர், அரியாங்குப்பம் வியாபாரிகள் மற்றும் தொழில் முனைவோர் நல சங்கத்தினர், தவளக்குப்பம் வியாபாரிகள் சங்கத்தினர், சமூக ஆர்வலர்கள், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி மாணவர்களுடன் சேர்ந்து ஊர்வலமாக சென்றனர். 75வது ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பேரவை உறுப்பினர் பிரகாஷ்குமார் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டின் 75வது சுதந்திர தினம் அமுத பெருவிழா தேசம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை முன்னிட்டு நாடு முழுவதும் 3 நாட்கள் தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனை அடுத்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தனது இல்லம் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் உள்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்ட இசை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு சிறப்பித்தார். இது பற்றி புதுவை மாநில போக்குவரத்து அமைச்சர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில காரைக்கால் அம்மையார் கலையரங்கத்தில் காரைக்கால் மாவட்ட இசை வேளாளர்கள் சங்கத்தின் 24வது முப்பெரும் விழாவில் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு இசை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், அறங்காவல் குழுவினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்வாறு புதுவை மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிபோதையில் கள்ளச்சாவி போட்டு மோட்டார் சைக்கிள்களை திருடிய வழக்கில் கடலூர் வாலிபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 28 மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநகரம் மற்றும் கிராம பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருட்டு நடந்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உள்ளனர். இதனையடுத்து குற்றவாளிகளை விரைவில் பிடிக்க காவல் அதிகாரிகளுக்கு துறை தலைவர் உத்தரவிட்டார். அதன் பேரில் போலீசார் தீவிர சோதனை மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அண்ணாசாலை பகுதியில் தொடர் வாகன திருட்டு நடைபெறுவதால் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியை ஒதியஞ்சாலை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது வாலிபர் ஒருவர் கள்ளசாவி போட்டு லாவகமாக மோட்டார் சைக்கிளை திருடி செல்வது தெரிய வந்தது. பின்னர் இதுகுறித்து விசாரித்த போது அந்த வாலிபர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவனை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர். இதற்கிடையில் சவுந்தரராஜன் மோட்டார் சைக்கிள் திருடுவதற்காக புதுச்சேரி லப்போர்த்து வீதியில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்து சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த சவுந்தரராஜனை கையும் களவுமாக பிடித்தனர். பின்பு அவனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் கடலூர் பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன் புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வந்தார் என தெரிய வந்தது.
இதுவரை 28 மோட்டார் சைக்கிள்களை திருடியிருப்பதாக அவன் போலீசாரிடம் தெரிவித்தான். இதனையடுத்து அவன் கொடுத்த தகவலின்படி கடலூர் மாவட்டம் சென்ற தனிப்படை போலீசார் அங்கிருந்து 28 மோட்டார் சைக்கிள்களையும் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் குறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து சவுந்தரராஜனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை அரியங்குப்பம் பகுதியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. 75வது சுதந்திர தினத்தை அமிர்த பெருவிழாவாக புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு புதுவை அரியங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் அரியங்குப்பம் தொகுதி NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற கட்சி தொண்டர்களை முன்னாள் அரசு கொறடா ரூட் பேருந்தில் ஏற்றி அவற்றை தானே இயக்கி அவர்களது இருப்பிடத்தில் விட்டு சென்ற சம்பவம் பெரும் வைரலாகி உள்ளது. பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக பாத யாத்திரை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை ரூட் பேருந்து மூலம் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தானே பேருந்தை ஓட்டிக்கொண்டு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களை பல்வேறு பேருந்து நிறுத்தங்களில் இறக்கிவிட்டு சென்றார். இந்த பேருந்து பயணத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் தானே ஒரு பேருந்தை இயக்கி கட்சியினரை அவர்களது இருப்பிடத்தில் இறக்கிவிட்டு சென்ற சம்பவம் தற்பொழுது பெரும் வைரலாக பரவி வருகிறது. புதுச்சேரியில் கடந்த 24 மணி நேரத்தில் 77 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியை சார்ந்த 52 நபர்களுக்கும் காரைக்காலில் 21 பேர், ஏனாமில் 4 பேர் என மொத்தமாக 77 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் தற்பொழுது 482 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 172,126 நபர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் 169,677 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 1,967 நபர்கள் தொற்று காரணமாக உயிர் இழந்துள்ளனர் என சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.